வெல்கம் பேக் டு மை கிச்சன். இன்றைக்கும் யூஸ்வலாக லஞ்ச் ரெசிபிட்டே பார்க்க போகிறீங்க. ரைஸ் பண்ணியாச்சு, செஞ்சிட்டேன். இங்கே வந்து சேனை கிழங்கு மாதிரி இன்னொரு கிழங்கு, இது மலையாளத்தில் வந்து சேம்பு சொல்லுவாங்க. சேம் நல்லாயிருக்கும் இது சாப்பிட. சேம்பு அது இலை வந்து பெருசாக இருக்கும். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க யூஸ்வலாக, நல்லாயிருக்கும். ஆனால் வளவலான்னு இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு. இது வந்துட்டு கொஞ்சம் கொழம்பு பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன குக்கரில் போட்டு 2-3 விசில் வேக வச்சுருவேன். அப்புறமா இதை தோல் எடுப்பேன். ஏன்னா இந்த தோல் எடுக்க கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தோல் எடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தோல் வந்துடும். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்துட்டு நேற்று வீடியோக்காக என்னோடய ஹேர் கட்டை நான் காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஹேர் கட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து எப்படியோ இதாகச்சு ஃப்ரெண்ட்ஸ், டிலீட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்டில் நான் கட் பண்ணிக்கினேன் இந்த மாதிரி. நான் இந்த மாதிரி தான் ஸ்டைல் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா ஹேர் ஸ்டைல் வந்து என்னோடய இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி காட் பின்னால் பின்னால் பாருங்கள் முடி. இது வந்து ஸ்டெப் கட் பண்ணிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ஆச்சரியப்படாதீங்க, நான் ஃபுல்லாகவே கட் பண்ணலை. இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீட்டமாக தான் இருக்குது முடி. ஆனால் என்னென்னா கட் அந்த ஹேர் கட் வீடியோ வந்து டிலீட் ஆகிடுச்சு. அதனால் நேத்தோட வீடியோலாம் நான் வந்து ஜாயின் பண்ண முடியல. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் கட் பண்ணிங்கன்னா சிம்பிள் ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொண்டை போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த கொண்டை முடிஞ்சு போச்சு ஹேர் ஸ்டைல். ஏன்னா பார்த்தாங்கன்னா கூட கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டெப் கட் வந்துட்டு ரொம்ப நல்லா சூட் ஆகும். இது தெரியாது, நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க கட் பண்ணலைன்றது கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து நான் வாஷ் பண்ணி சின்ன குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த பக்கம் கிழங்கு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இது 1 விசில் வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இது 3 விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா ஷாப் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பொரியல் பண்ணணும். கொழம்புக்கு சேர்த்து 3 வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பில எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பில. இப்போ என்ன வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம பாத்திரம் கழுவுறோம் இல்லைங்களா, சாரி துணி துவைக்கிறோம் இல்லைங்களா, இந்த வாஷிங் பாரு அதில் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கழுவிக்கணும். அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் லைட்டாக எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு ஸ்க்ரப்பரில் நல்லா தேய்ச்சி மேலாப்பில் கழுவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்நேரத்தில் கொரோனா வருதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், மேங்கோ கூட இப்போது மேங்கோ சீசன் ஆகிறதுனால மேங்கோ கூட எடுத்துன்னு வந்தீங்கன்னா நல்லா அதை போட்டு நல்லா அந்த ஸ்க்ரப்பரில் துணி பாத்திரம் கழுவுவீங்களா ஸ்டீல் ஸ்க்ரப்பரு, அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் வந்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். நல்லா மேலாப்பில் நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் அப்புறம் அந்த சோப்பு எல்லாம் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ வந்து இதெல்லாம் கட் பண்ணி சீவி நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காயில் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த கிழங்கும் வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த பொரியலுக்கு கொஞ்சம் தேங்காய் வேணும். ஸோ இதுக்கும் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். ஏன்னா இப்போ கொரோனா டைம் இல்லையே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயில் வந்துட்டு நல்லா ப்ரோட்டீன் விட்டமின் இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா குழம்புலேயும் தேங்காய் பால் இல்லை தேங்காய் அரைச்சி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் தேங்காய் போட்டு நீங்கள் செய்யும்போது அந்த கொரோனாக்கு இம்யூனிட்டி பவர் நம்ம உடம்புக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். இப்போ இன்னொரு டிப்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் வாங்கிட்டு வரும்போது இது மேலே நம்ம கிச்சனில் வச்சா எல்லாம் கலீஜாகும் இல்லைங்களா, இதெல்லாம் உழுவும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சம் தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. பாருங்கள் நான் இப்படி கழுவியிருக்கேன் அப்போது அதனால் வந்து இந்த இதெல்லாம் கொட்டாது, கீழே கலீஜாகாது. இப்போ நம்ம
இல்லைன்னா அதான் ஒரு தொடச்சின்னு கொடுத்து அது ஒரு வேலையாயிடும் நமக்கு. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு கட் பண்ணும்போது இதெல்லாம் கீழே விழுவாது, அது அப்படியே பிடிச்சின்னு இருக்கும். சின்ன டிப்ஸு. இன்னொன்று வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் தண்ணி இருக்குது இல்லைங்களா, ஒச்சுந்தமே சிலர் வந்து கீழே ஊற்றிடுவாங்க, சிலர் வந்து குடிச்சுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெண்டு தேங்காவோட தண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ நம்ம ஆப்பமெல்லாம் செய்கிறப்போ வந்துட்டு இந்த தண்ணி ஊற்றி நீங்கள் அந்த மாவு அரைச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி வரும் ஆப்பம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த கல் ஸ்மெல்லு வரும், அதுக்கு கல் குடிச்சுக்கும் தெரியும் அந்த ஸ்மெல்லு, அந்த சூப்பராக இருக்கும் அந்த ஆப்பமும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு தேங்காய் தண்ணி போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஜாஸ்தி வேண்டாம், ஊற்றிட்டு நீங்கள் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிறப்போ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த தண்ணி யூஸ் பண்ணி அரைங்க மாவை, சூப்பராக வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பொரியலுக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இது வந்து பச்சை மிளகாய் ஒரு 2 துண்டு போட்டுக்கணும். அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன சின்ன சைஸு, கொஞ்சம் வதங்கணுமே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. நான் வந்து லைவ் போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், லைவில் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். அப்புறம் வர மண்டே வந்து லைவ் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே வந்து 3-4 அந்த மாதிரி. யார் யார் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து ஜாயின் ஆகுங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி ஊற்றிக்கலாம், டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்கிறப்போ டேஸ்ட்டு. நான் ஒரு தடவை வந்து இதில் பொரியல் பண்ணேன் பெப்பரெல்லாம் போட்டு, அதை சூப்பராக வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கிரேவி மாதிரி நான் செய்கிறேன். இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இது இந்த மசாலா ஆகிற டைமில் நம்ம இது உரிக்கணும். இந்த கெழங்கு ஃப்ரீ விசிலுக்கெல்லாம் நல்லா சூப்பராக வந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். தண்ணி வந்து இது மேலே வரும், அப்போ வந்து தனியாத்தூள் கறி மசாலா பவுட்ரு எதுனா இருந்துச்சுன்னு நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம தனியாத்தூள் போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாம்பார் தூள், கறி உங்களுக்கு இன்னும் கறி குழம்பு டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் நான் போட்டேன், இது சின்ன ஸ்பூன் ப்ரைஸ், அதனால் 3-4 ஸ்பூன் போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அது நல்லா எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இனிமே 1 நிமிஷம் ஆகணும். இப்போ வந்து நல்லா மசாலா ஸ்மெல் போயாச்சு, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அச்சு வச்சுருக்கிற தேங்காய், நீங்கள் தேங்காய் பால் ஊற்ற இஷ்டப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கொழம்பு திக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுங்க. இதுக்கு எவ்வளோ வேணுமோ கிரேவி அந்த மாதிரி நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல கெட்டி கிரேவி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது லைட்டாக கொஞ்சம் சூடாகணும், சூடாகிட்ட பிறகு நீங்கள் உப்பு பார்த்துட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம பொரியலுக்கு வச்சுக்கலாம். பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது வந்து ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழம்பு. சேம்பு சொல்லுவாங்க இங்கிலீஷில், என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, ஆனால் மலையாளத்தில் சேம்பு சொல்லுவாங்க. சேனக்கிழங்குக்கு அக்காவும் தங்கச்சி தெரியல, ரொம்ப நல்லா இருக்கும் சார். இப்போ வந்து கடுகு வெடிச்சதுமே இது நம்ம இறக்கிக்கலாம். அப்போ கடுகு வெடிச்சதுமே வெங்காயம், வெங்காயம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சுரக்காய் வந்து போட்டுடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 நிமிஷம் வதங்கிட்டோம். இதுக்கே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சுரக்காய் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸ்பூன் வந்து கீழே போயிடுச்சுக்கோங்க, இது கை ஈரமாக்குறதுனால எடுக்க முடியாது. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், காரம் வேணாலும் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுரக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காவை போட்டுக்கோங்க, துணி வச்சுருக்கிற தேங்காவை போட்டுக்கோங்க. இறங்குன வேகிறப்போ சூப்பர் டேஸ்ட் இருக்கும். கடைசியில் நீங்கள் போட்டிங்கன்னா வெறும் அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்கணும். இப்போ மூடி வச்சுருந்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொரியல ரெடி ஆச்சு. இங்கே வந்து கொழம்போ ரெடி ஆச்சு. இவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. அக்கா வந்து ரசம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ரசம் இருக்குது, தக்காளி சட்னி அனுப்பியிருக்காங்க. இட்லியே சாப்பிட வேண்டியதான். ஹஸ்பண்ட் வந்துட்டு மோர் கலக்கி வச்சுட்டேன். அப்போ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இது. ஜஸ்டின் வந்துட்டேன் வேலை முடிச்சுட்டு, கை கழுவின்னு இருக்கான், பசியாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.